ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதலக்கரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்களுக்கு மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுமா கர்ப்ப காலத்தில், காரணம் என்ன, அது எப்பொழுது அது ஆபத்தில் முடியும், எப்போ நம்ம உடனே மருத்துவரை பார்க்கணும் அப்படின்ற தகவலை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்ப்ப காலத்தில் மூச்சு வருது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன, எப்போ நம்ம மருத்துவரை பார்க்கணும் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மூச்சு விடுதலில் எந்த நாளில் சிரமம் வருது அப்படின்னு பார்க்கலாங்க. குறிப்பாக கர்ப்பமான பெண்களில் 75% பெண்களுக்கு மூச்சு திணறல் வர்றது ரொம்பவே சாதாரண விஷயம்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கரு வளரும்போது ஏற்படும் அழுத்த காரணமாக நுரையீரல் வந்து மேல் நோக்கி தள்ளப்படுங்க. அதே மாதிரி ஹார்மோன் அதிகரிப்பதும் இந்த மூச்சு திணறலுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த காரணங்களால் தான் கர்ப்பிணிகளுக்கு மூச்சு திணறல் வருது. சரி, அடுத்து நம்ம இந்த மூச்சு திணறல் ஏற்படும்போது அது குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்ட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் கருவில் வளரும் குழந்தைக்கு அது எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. ஏன் அப்படின்னா, குழந்தைக்கு நஞ்சுக்கொடி மூலயமா தான் ஆக்சிஜன் போகுது இல்லையா, அதனால் நம்மளுக்கு தான் சுவாசிப்பதில் பிரச்சனை வரும், குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒவ்வொரு 3 மாதங்கள்லேயும் எந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்படும், எந்த விதத்தில் அது உங்களை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ப்ரோஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து மூச்சு திணறலுக்கு காரணமாக அமையுங்க. இந்த ஹார்மோன் ரத்த ஓட்டத்தில் உள்ள அதிக ஆக்சிஜனை உறிஞ்சி நுரையீரலோட திறனை அதிகரிக்குது. அதனால் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வந்து உடலில் இருக்குங்க. அதனால் கர்ப்பத்துக்கு முன்னாடி நம்ம சுவாசிக்கிற அந்த விகிதம் வந்து முன்பை போல் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய நம்ம சுவாசிக்க ஆரம்பிப்போம். கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்தில் சுமார் வந்து 50% வரை நம்ம ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். இதனால் இதையும் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. இதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சுவாசிக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு திணறலும் ஏற்படுற மாதிரி இருக்கும். இரண்டாவது 3 மாதங்களில் மூச்சு திணறல் வர்றதுக்கான காரணங்கள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கர்ப்பத்தோட முதல் 3 மாதங்களில் சுவாசிக்கிறதுக்கான அவசியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகரிக்கிற அந்த சுவாசம் வந்து மூளையை தூண்டுங்க. அதன் காரணமாக கர்ப்பகால ஹார்மோன்கள் வந்து சுவாச குழாயில் உள்ள நுண்குழாய்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாகவும் நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். அடுத்தது 7, 8, 9 மாதங்களில் மூச்சு திணறல் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதங்களில் குழந்தை வந்து நல்லா வளர ஆரம்பிப்பாங்க, அதனால் வயிறும் நல்லா விரிவடைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து கருப்பையானது உதர விதானத்துக்கு மேலே தள்ளுங்க. ஸோ அந்த மாதிரி மேலே தள்ளும்போது நுரையீரலுக்கான இடத்தின் அளவை இது கட்டுப்படுத்தும். இதனால் நுரையீரல் வந்து விரிவடைவதை கடினமாக்குங்க. ஸோ நீங்கள் வேகமாகவும் ஆழமாகவும் சுவாசித்தாதான் நுரையீரல் வந்து இயல்பாக இருக்கும். அதனால் மூச்சு திணறல் ஏற்படுற சமயங்களில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓய்வெடுக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூச்சு திணறலை தவிர்க்க முடியும். நம்ம இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் வந்து சாதாரண கர்ப்பிணிகளுக்கு பொருந்துங்க. சில பேருக்கு அனிமியா பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாகவே மூச்சு திணறல் ஏற்படும், அப்போ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணுங்க. கர்ப்ப காலத்தில் இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கும். இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான் நுரையீரலில் இருந்த மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லுது. இப்போது குறைவான இரத்த சிவப்பணுக்கள் இருந்தது அப்படின்னா, இதனால் உங்களோட உடல் வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆக்சிஜனை வழங்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாகவும் மூச்சு திணறல் ஏற்படுங்க. ஸோ உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அனிமிக்கா கூட இருக்கலாம், உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரத்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, மூச்சு திணறல்னால் அது ரொம்பவே சாதாரண விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்தால் கூட மூச்சு திணறல் வருங்க. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆஸ்துமா சிம்டம்ஸோட அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே மருத்துவரை சந்திங்க, அப்போ மூச்சு திணறலை சரிப்படுத்திடலாம். அடுத்து எப்போ நம்ம மருத்துவரை வந்து சந்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அதிக நெஞ்சரிச்சல், வேகமான நாடித்துடிப்பு, படபடப்பு, திடீர்னு உங்கள் கை விரல்கள் வந்து குளிர்ந்த போதல், அந்த மாதிரி கால் விரல்கள் வந்து குளிர்ந்து போயிடுச்சு, கூடவே மூச்சு திணறல் பிரச்சனையும் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக தாமதிக்காமல் மருத்துவரை பாருங்கள். ஏன்னா இது நுரையீரலோட தீவிரத்தை குறிக்குது, ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. கர்ப்ப காலத்தில் மூச்சு திணறல் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பானது தான். நம்ம சொன்ன அந்த தவிர்க்க முடியாத அறிகுறிகளோடு இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை, டாடா.